வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்டில் ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு. ஐடிஐயில் என்ன முடிச்சிருக்கவங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெல்டர் அண்டு எலக்ட்ரீஷியன். ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றின ஏ டு ஜெட் டீட்டெயில் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஜாப் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் உங்களை சேரும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா வெல்டர் ஐடிஐ வெல்டர் முடித்தவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோடு அப் டு 15/11/2021 ஃபார் தி டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் on temporary basis to the post of skilled assistant grade 2 welder grade 2 Tamil Nadu public health subordinate service nu solranga. okayla enna na last date sollirukanga epona 15/11/2021. okayla andha date kulla neenga apply pannu. idu releasing date pathinga appo innikku dhaan release pannirukanga. okayla 29/10/2021. okayla skilled assistant grade 2 welder. okayla idu pathinga appo salary 19,500 62,000 வரையும் உங்களுக்கு தர்றாங்க. பே மெட்ரிக்ஸ் லெவல் 8 சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியில் ஜெண்டர் டேர்னில் ஒரு வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்பிசி மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் 1 இயர், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ செட்டில்டு கேஸ்ட் அருந்ததினர், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சி இருக்குது. அது உமன் டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ அதில் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் அவ்வளோதான் இருக்குது. டோட்டல் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா 3 வேகன்சி இருக்குது. ஒன்று ஜென்ரல் டேர்ன். ஜென்ரல் டேர்ன்னா யார் வேணாலும் இருக்கலாம், உமனாக இருக்கலாம், மென்னாக இருக்கலாம். ஓகேங்களா, எந்த கேட்டகரியாக கேஸ்டாக வேணால் கூட இருக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்னொருது பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஏ அவங்களுக்கும் எம்பிசி 1 இயர். ஓகேங்களா, அவங்களுக்கும் தான் இருக்குது. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் 29/10/2021. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 15/11/2021. ஏஜ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்னா 1/7/2021 ஃபார் ஆல் கேட்டகரி. மினிமம் 18 வயசு இருக்கணும். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஏஜ் ஒவ்வொருத்துக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இதை பொறுத்து தான் இருக்கும். நீங்கள் ஓசி, இது ஓசி கேண்டிடேட்டுக்கு, இது மீதி ரிமைனிங் கேண்டிடேட்டுக்கு இது எல்லாமே 59 வயசு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எல்சி 10th பாஸ் பண்ணியிருக்கணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா என்இஎஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகேங்களா, தி வெல்டர் ட்ரேட் ஆர் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் என்இஎஸ்சி வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்டிசி சர்டிஃபிகேட். என்டிசினா நீங்கள் ஐடிஐ முடிச்சதுக்கப்புறம் நேஷனல் ட்ராட் சர்டிஃபிகேட்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் முத்திரையோடு போட்டு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த சிங்க முத்திரையோடு போட்டு அந்த சர்டிஃபிகேட் தான். ஓகேங்களா, அது இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ட்ராட் சர்டிஃபிகேட் என்டிசி வித் கம்ப்ளீஷன் ஆஃப் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் அண்டர் தி அப்ரண்டிஷிப் ஆக்ட். இது வாங்கிட்டு நீ அப்ரண்டிஷிப் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ப்ரொவைடட் தட் அதர் திங்ஸ் பிலாங்ஸ் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஷெல் பி கிவன் டு பர்சன் ஹூ பாசஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி வெல்டிங் ட்ரேட் இன் எ ஆட்டோமொபைல் பிளான்ட் ஃபேக்ட்ரி ஒர்க் ஷாப் ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 1 இயர். ஓகேங்களா, 1 இயர் உங்களுக்கு பிளான்ட்டில் ஏதாவது ஒர்க்கிங் வெல்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளனேஷன் எ பிளான்ட் ஃபேக்ட்ரி ஒர்க் ஷாப் ஷெல் மீன் எனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் ஒர்க் ஷாப் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் பப்ளிக் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ரிஜிஸ்டர்ட் அண்டர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. ஓகேங்களா, அண்டர் ஃபேக்ட்ரி ஆக்டில் பதிவு பண்ண கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன் வில் பி மேட் பேஸ்ட் ஆன் தி மார்க் ஸ்கோர்ட் பை த கேண்டிடேட் தேர் அகாடமிக் அண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ மார்க் நீங்கள் டென்த்துலேயும் ப்ளஸ் ஐடிஐயில் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தி ஃபாலோயிங் ரூல்ஸ் ரிசர்வேஷன் அண்டு
கம்யூனுவல் ரொட்டேஷன் இஷ்யூடு பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ ஃபார் தி போஸ்ட். ஓகேங்களா, இதுக்கு வந்து எந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐடிஐயில் இருக்கிற ஐடிஐ வெல்டர் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 60% மார்க், அதில் வந்து எவ்வளோ நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதுவும், ப்ளஸ் வந்து 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதில் வந்து 40% எடுத்து கூட்டி அதிலேருந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. ஓகேங்களா, நோட். இன் கேஸ் ஆஃப் நாட் அவார்டட் பை எனி பேட்ச் ஆஃப் தி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் பட் ஒன்லி தி சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ இன் இஷ்யூடு ஹேவிங் பாஸ்டு தி எக்ஸாமினேஷன், தென் செலெக்ஷன் ஃபார் தி வில் பி டன் பேஸ்ட் ஆன் த மார்க் சர்க்யூட் பை தி அப்ளிகேட் இன் எஸ்எஸ்எல்சி. ஓகேங்களா, இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க, அது வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் தான், அதில் வந்து நீங்கள் வந்து அந்த என்டிசி வச்சுருக்கீங்க இல்லையா, என்டிசி என்எஸ்சியில் அதில் வந்து மார்க் உங்களுக்கு கொடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எஸ்எஸ்எல்சி மார்க்கை வந்து 100% வந்து அதையே வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. Wherever the basic essential qualification for the technical post is a diploma certificate and admission to such a program has been changed from SSLC to HSC, in all such cases the weightage will be registered to mark obtained in SSLC and technical diploma certificate. அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, த செலெக்ஷன் வில் பி மேட் ஆன் த ஸ்கில்டு ஆர்டிஷியன் கிரேட் டூ வெல்டர் கிரேட் டூ போஸ்ட் டியூலி ஃபாலோடு பை தி ரிலிவன்ட் ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் கம்யூனியல் ரொட்டேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா, ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்சிஎஸ்டி, ஓகேங்களா, எஸ்சிஎஸ்டி இவங்கெல்லாம் வந்து பிஹெச் டிஸ்ட்ரிபியூட்டர் விடோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 250 வந்து பே பண்ணும், அதர் கேண்டிடேட் வந்து 500 வந்து பே பண்ணும். ஓகேங்களா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்ளை பண்ணி பாஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே பாய். இது வந்து எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, ஐடிஐ வந்து எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு உண்டானது. இதுலேயும் வந்து சேம் டேட்டு சேம் சேலரி 19,500 ரூபாயிலேருந்து 62,000 வரையும் தான் வந்து தர்றாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி இதில் வந்து இதுலேயும் வந்து தெரியிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து ஜென்ரல் டர்னில் ஒன்று, இதுலேயும் வந்து எம்பிசி 1 இயரில் ஒன்று இருக்குது, எஸ்சி அருந்ததியினரில் வந்து ஒன்று இருக்குது. ஓகேங்களா, டோட்டல் 3 வேகன்சி. அதில் என்ன வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருந்துச்சோ அதுவே சேம் தான், ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெல்டர் முடித்தவங்களுக்கு, இது வந்து எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு. ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, எ பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி ஆர் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் எலக்ட்ரீஷியன் இல்லைனா வயர்மேன் வித் நேஷனல் ட்ராட் சர்டிஃபிகேட் என்டிசி அஸ் ஸ்பெசிஃபைடு இன் தி ரூல் இஷ்யூடு அந்த இதில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து என்டிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் ஃபார் தி அக்கார்டிங் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா, இது வந்து குவாலிஃபிகேஷன், உங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்கிறது. ப்ரொவைடட் தட் த அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் preferred shall be given to persons who have completed apprenticeship training NAC under the apprenticeship act, person who possesses practical experience in the electrician trade in automobile plant factory workshop for a period of not less than 1 year experience. வந்து பாத்தீங்க அப்படினா வந்து இந்த பிளான்ட் இதெல்லாம் வந்து அண்டர் ஃபேக்ட்ரி ஆக்ட்ஸில் வந்து பதிவு பண்ண கம்பெனியாக இருக்கும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, மீதியெல்லாம் வந்து சேம் தான். இதுக்கும் வெயிட்டேஜ் வந்து 60:40 தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, உங்களோட என்இஎஸ்சி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 60, எஸ்எல்சி 10th முடித்ததுலேருந்து ஒரு 40% வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே ஓகே பாய்.